ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே பூர்ணா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா நேச்சர் டிடிஎல். அதாவது நேச்சர் டிடிஎல் அப்படின்னா என்னென்னா புகழ்பெற்ற இயற்கை புகைப்படம் எடுத்தல் போட்டி அப்படிங்கிறது தான். இப்போது அதனோட 2ஆம் ஆண்டில் இது இருக்குது. போட்டியில் நுழைவதற்கு ஒரு 8 பிரிவுகள் இருக்காங்க. ஒவ்வொரு வெற்றியாளருக்கும் ரொக்க பரிசுகள் கொடுக்குறாங்க. அந்த வகையில் நேச்சர் டிடிஎல் 2021 அவார்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா, கேரளாவை சேர்ந்த தாமஸ் விஜயன் அப்படிங்கிறவர் தான் வாங்கியிருக்காரு. இப்போ அவர் கனடாவில் இருக்காரு. ஒரு மரத்தில் ஒட்டி கொண்டிருக்கும் உராங்குட்டானின் புகைப்படத்திற்காக இவருக்கு இந்த விருது கிடைச்சிருக்குங்க. அந்த புகைப்படத்திற்கு த வேர்ல்ட் இஸ் கோயிங் அப்சைட் டவுன் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. அது என்ன த வேர்ல்ட் இஸ் கோயிங் அப்சைட் டவுன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த புகைப்படத்தை பார்த்துக்கிட்டே இந்த டாப்பிக்கை ரிலேட் பண்ணி பாருங்க. அந்த உராங்குட்டான் குரங்கு மேலேந்து கீழே வருதா இல்லை கீழேந்து மேலே போகுதான்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதனால தான் இதுக்கு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்களாம். இந்த போட்டிக்கு 8000க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இடம்பெற்றிருச்சாங்க. அதுல ஒட்டுமொத்த வெற்றியாளராக விஜயன் தேர்வு செய்யப்பட்டார். இந்த புகைப்படத்தை பத்தி விஜயன் என்ன சொல்றாருன்னா, போர்னியோல சில நாட்கள் இருந்தாராம். அப்போது தண்ணீரில் இருந்த ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்தேன். இதனால் வானத்தையும் மரத்தின் இலைகளையும் நன்கு பிரதிபலிக்க முடியும். நீர் ஒரு கண்ணாடியை உருவாக்கி படத்தை தலைகீழாக தோற்றமளித்தது. பின்னர் நான் மரத்தின் மேல் ஏறி மணிக்கணக்கில் காத்திருந்தேன். உராங்குட்டான்கள் பயன்படுத்த இது ஒரு வழக்கமான பாதையாகும். எனவே அங்கே காத்திருந்து இந்த புகைப்படத்தை நான் எடுத்தேன் அப்படின்னு விஜயன் அவர்கள் சொல்றாங்க. மீண்டும் இன்னொரு டாபிக்கோட உங்களை மீட் பண்றேன்.